வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல் இனி கவலையை விடுங்க ரேஷன் அட்டைதாருக்கு வெளியான ஹாப்பி நியூஸ் தற்போது மகிழ்ச்சி தரம் செய்தி ரேஷன் அட்டைதாளுக்கு விடுக்கப்பட்டாங்க இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்த்துலாம் மார்க்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலாக கீழே இருக்க பட் நிபுணை பக்கத்துக்கு பட்டனை பட் நோக்கி இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் ரேஷன் அரிசி கடத்தப்பட்ட வழக்கில் குண்டர் சட்டத்தின் கீழ் குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் கர்நாடகா மாநிலத்திற்கு பல மாவட்டங்களில் இருந்து ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு வருகிறது இதன் காரணமாக குடிசை புல் வளங்கள் குற்ற புலனாய்வு காவல்துறையினர் இரவு நேரங்களில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஒன்றாம் தேதி காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவ்வழியே வந்த சரக்கு லாரியை மறித்து சோதனை செய்யப்பட்டுள்ளனர் அந்த சோதனையில் ரேஷன் அரிசி மற்றும் கோதுமை இருப்பது தெரியவந்துள்ளது அதில் மொத்தம் பத்து டன் அரிசி மற்றும் ஏழ்நூறு டன் கோதுமை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையினர் தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தனர் அந்த விசாரணையில் பழனி பகுதியைச் சேர்ந்த சார்புதீன் என்பவர் அரிசியை கடத்தி சென்று தெரியவந்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் சார்புதினை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் காவல்துறையினர் சார்புதினை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடிவு செய்துள்ளனர் இது குறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அதற்கு மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியதோடு குண்டர் சட்டத்தின் கீழ் சார்புதினை கைது செய்தனர் மேலும் ரேஷன் அரிசி கடத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றனர் இதன்படி ரேஷன் கடையில் கட்டாயம் தரமுள்ள பொருட்கள் ரேஷன் அரிசி விற்கப்படும் எனவும் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றது குற்றவாளிகள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கின்றதாக கூறப்பட்டு வருகின்றனர் அதேபோல் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டு வருகின்றனர் அதேபோன்று ரேஷன் கடையில் கட்டாயம் பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தவில்லை என்றாலும் மக்களுக்கு அனைத்து பொருட்களும் கட்டாயம் வழங்க வேண்டும் என தமிழக அரசு திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டு வருகின்றது மீண்டும் அர்த்தி சந்திப்போம் நன்றி வணக்கம்